மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். வானத்தை போல் ராஜபாண்டி அப்படின்னு கூட சொல்லலாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி நம்ம தினகரன் டிஜிட்டலுக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம். ஸோ சன் டிவி நான் மறக்க முடியாத ஒரு ஒர்க் பண்ண பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே தேவை நடிக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர். அந்த எக்ஸ்போஷர் வந்து எனக்கு ரொம்பவே அழகாக, அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த நடிப்புக்கு என்ன கதை கொடுத்தா அவங்க என்ன ஸ்கோர் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு அந்த கதையை கொடுத்து அந்த கேரக்டரை கொடுத்து என்னை இம்ப்ரூவைஸ் பண்ணது தான் வானத்தை போலல ராஜபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஒழுங்காக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு நிறைய பேர் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க நிறைய விஷயத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், போன இயர் கூட வந்து பார்த்திங்கன்னா அவார்ட் கூட வாங்கினேன், பெஸ்ட் சப்போர்ட்டிங் மேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷம் வானத்தை போலல நடிச்சதுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும். அடுத்தது என் செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என் செட்டு வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரிலாம் இருக்காதுங்க, ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். காலையில் நம்ம சப்போஸ் நம்ம லீவில் வீட்டில் இருந்தால் வீட்டில் எப்படி அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை அண்ணன் தம்பிக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். காலையில் வந்து காரை பார்க் பண்ணதுலேருந்து திருப்பி கார் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் இங்கே ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். கேமராமேனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டேரக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும், செட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும், லைட் மேனாக இருக்கட்டும், மேக்கப் மேனாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் பழகும். ஆனால் வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டுருப்போம். இங்கே எந்த அளவுக்கும் பாலிடிக்ஸ்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வந்தோமா நச்சோமா போனோமோ நாங்கள் இருப்போம், வந்தோமா லைட்டை வச்சோமா அவங்கள அழகாக காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்மேன் கேமராமேன் அவங்க போயிடுவாங்க. இவங்களை வச்சு எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரையும். ஸோ எங்கள் எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் பாலிடிக்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இந்த இடத்துல. ஸோ ராஜபாண்டி அப்படின்ற இந்த கேரக்டர் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சன் டிவியில் நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன். ராஜகுமாரி, வம்சம், பாசமலர், குலதெய்வம் அப்படிலாம் சொல்லி பண்ணியிருக்கேன். அதுலேயும் வந்து நான் நடித்த அந்த சின்ன சின்ன கேரக்டர் வந்து மக்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ராஜபாண்டி அப்படின்ற அந்த வானதி போல கேரக்டர் வந்து மக்கள் வந்து செம அமோகமாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவாக இருந்த ஒரு கேரக்டரை பாசிட்டிவாக மாற்றிருக்காங்க. அதாவது நெகட்டிவாக இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது, இல்லை இவன் கெட்டவன் இவனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்காதீங்க அப்படின்லாம் வந்து யூடியூப்பில் நார்மலாக கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க சேனலில் பார்க்கும்போதெல்லாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பையன் வந்து முரடன் தான், ஆனால் உண்மையாக அந்த பொண்ணை லவ் பண்ணுறான், எந்த பொண்ணுக்கிட்டையும் தப்பான ஒரு இது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கமெண்ட் கொடுத்தாங்க. அந்த நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களோட ஆதரவு, மக்களோட ஆதரவுனால மட்டும்தான் இந்த கதை மாறிச்சு. ஸோ என்னை வந்து கெட்டவனாக வந்து நல்லவனாக மாற்றினது நீங்கள் தான், அதுக்கு நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படின்னா, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போகும்போது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த கல்யாண சீக்வன்ஸ்லாம் துளசியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து எல்லாருன்னு சொன்னாங்க, தம்பி அந்த பொண்ணை கைவிட்றாதப்பா, துளசியை நீ கண்கலங்காமல் பார்த்துக்கணுன்னு அப்படின்வாங்க. நான் யோசிப்பேன், உண்மையாகவே நம்மளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினச்சிட்டாங்களா அப்படின்லாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, நான் பொட்டிக்குள்ளே வந்து ஒரு சவப்பெட்டிக்குள்ளே என்னை அடைச்சி வச்சுருவார் திலக் அவர்கள், அதாவது வெற்றி அவர்கள். துளசி வந்து என்னை காப்பாற்றுவாங்க. என்னை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, நான் தண்ணி உள்ள முழுகிட்டு இருப்பேன், காற்றே இருக்காது, மூச்சு திணறிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும் அந்த பொட்டிக்கு மேலே எந்த அட்டையும் இருக்காது, வெறும் கேமரா மட்டும்தான் இருக்கும், மூச்சு விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் வெளியில் போய் மீட் பண்ணும்போது, எப்படிப்பா அந்த பொட்டிக்குள்ளே இருந்த, எப்படிப்பா மூச்சு திணறி, எப்படிப்பா நீ அதில் வாழ்ந்த அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கண் கலங்கி அதில் உள்ளே இருக்கும்போது நான்லாம் கண் கலங்கிட்டேன்பா, என் புள்ள இந்த மாதிரிலாம் தவிக்கிறானே அப்படின்லாம் நினச்சேன்பா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட்டோம்டா எப்போ, அவங்களுக்குள்ளே வந்து இவன் நடிக்கிறான் அப்படிலாம் இல்லாமல், வாழ்ந்தான் பாரு இந்த பையன் நடிக்கிறதுல அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நான் வச்சிட்டேன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. அது நான் மற்ற சீரியலில் விட இந்த இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் ஓரளவாக ஒரு லிமிட்டில் அப்படியே போய்கிட்டே இருக்கோம். ஒரு இதில் பார்ப்போம் அடுத்து என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வானத்தை போல் 725 எபிசோட் தாண்டி இன்னும் வெற்றிகரமாக போய்கிட்டே இருக்குது. ஸோ அது காரணம் கண்டிப்பாக நீங்கள் தான், அதுக்கு உங்களுக்கு நன்றிகள். வானத்தை போல டீம் சார்பாக நான் வந்து நன்றிகள் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கதையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், என்னடா எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா, உண்மை அதுதான். உண்மையாகவே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது. நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த கேரக்டர் இப்படி பண்ண போதா இப்படி பண்ண போதான்னு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒன்று ஒரு சில விஷயங்கள் பண்ண போகுது கதையில், அது இந்த கதையே சேஞ்ச் ஆக போகுது மொத்தமாகவே. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. தொடர்ந்து நம்ம வானத்தை போலக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நல்ல நல்ல சீரியலாக இருக்குது, அதுக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. முக்கியமாக நம்ம தினகரன் டிஜிட்டலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹாய் விவர்ஸ். தினகரன் விவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தாக்ஷாயினி.
இப்போ வானத்தை போல டீமுக்கு ஒரு இன்டர்வியூக்காக நான் உங்களோட பேச இருக்கேன். வானத்தை போலல என்னோட பேர் கமலா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத நான் சொல்கிறேன். நான் வந்து வேற ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ வந்து எனக்கு வானத்தை போல கமிட் ஆச்சு. அது அதோட ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் அண்ணாமலை படத்தில் ரஜினி சாரோட மகளை ஆக்ட் பண்ணியிருந்தேன். அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் உதயசங்கர் சார். அவர் அண்ணாமலை படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போது அந்த வானத்தை போல் எனக்கு சான்ஸ் கிடைக்கும்போது இவங்க தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் சாரை மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ அவங்க ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னதும் நான் சரின்னு ஒத்துக்கிட்டு நான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் என் கேரக்டரும் ரொம்ப நல்ல கேரக்டர், இதில் யாரும் நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கிட்டேயுமே வந்து அவங்கவுங்க தரப்பில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ என் கமலா கேரக்டர்னால், கமலா ஒரு நியாயமான பொண்ணுக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க, அவளுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் வில்லிங்கிற மாதிரி கிடையாது. அதே மாதிரி ராஜபாண்டின்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்க சைடும் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க ஆசைப்பட்ட பொண்ணு தானே, முறை பொண்ணு தானே அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் சங்கரபாண்டின்னு எடுத்து, அவங்க அப்பா சங்கரபாண்டி எடுத்துக்கிட்டாலும் அவர் சைடும் ஒரு தரப்பு நியாயம் இருக்குது, தன் பிள்ளைக்காக அப்படின்னு. அதே மாதிரி செல்லத்தாயும் அவங்க குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லா அவங்க வீட்டுக்காரர் அடித்தாலும் என்ன பண்ணாலும் அந்த பொறுமையோடு அந்த குடும்பத்தோடு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்ட் கேரக்டர் பார்த்திங்கனாலும் மாப்பிள்ளை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உயிர் விட்டுட்ருக்காரு. ஸோ இந்த அதாவது குடும்ப பாங்கான ஒரு ஒரு நல்ல சீரியல் இது. ஒரு நல்ல சீரியலில் ஒர்க் பண்ணுறன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. இதில் இந்த கேரக்டரும் இந்த கெட்டப் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வானத்தை போல் சீரியல் ஸ்டார்ட் பண்ணி டே ஒன்லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா, நான் எங்கே வெளியில் போனாலும் எல்லாம் ஃபேமிலி, குட்டீஸுங்களும் வந்து கேட்குறாங்க. ஃபேமிலியோடு வந்துட்டு நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாங்கள் ரெண்டு பேரும் வானத்தை போல் பார்க்குறோம், நீங்கள் வானத்தை போல நடிக்கிறீங்கள, ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பொன்னி அம்மா, பொன்னியோட அம்மா அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் பார்த்தீங்கன்னா, அதுதான் எங்களுக்கு எப்படின்னா ஷூட்டிங்க்கு வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ரியலாக ஃபேமிலியில் எப்படி இருப்போம் அப்படி தான். இந்த ராஜபாண்டி கேரக்டர் எடுத்துட்டிங்கன்னா, அவன் ஒரு லைவாக ஆக்ட் பண்ணிட்டுருப்பான். ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லாம் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. நான் ஒரு எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படி இருப்பேன் நான். கமலம்மா பிரேமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி ராஜபாண்டி கேரக்டர் பார்த்திங்கன்னா, அவன் லைவாக இருப்பான், எது இருந்தாலும் கேஷுவலாக. அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு ஃபேனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த சீரியல் கண்டினியூவாக எங்கள் ஃபேமிலியோடு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். எல்லா சீரியலும் பார்க்குறோமாங்கிறது இல்லை, பட் நான் நடித்ததுக்காக எனக்காக நான் பார்ப்பேன். பட் இந்த சீரியலும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்குறாங்க. இதில் வந்து துளசி கேரக்டரும் ரொம்ப நல்ல கேரக்டர். இப்போது துளசி பண்ணிட்டுருக்காங்க, மானியம் பண்ணிட்டுருக்காங்க. அது ரொம்ப நல்ல கேரக்டர் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு ஹோம்லியான ஒரு அழகான பொண்ணாக இருக்காவா, நல்லா இருக்குது. அதே மாதிரி பொன்னியும் நல்லா ஆப்டாக இப்போ நல்லா இருக்காங்க. ஸ்ரீயும் வந்து அவர் எங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஹீரோவாக கிடச்சிருக்காரு. அவரும் சூப்பராக இருக்கார். அவரோட சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக அவரே அமைச்சிட்டு சூப்பராக இருக்குது, அவர் பண்ணுற சீன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஒரு கோஆர்டினேஷனோட, ஒரு எல்லாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனும் நல்லபடியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செல்லத்தாயி லைவாக இருப்பாங்க, அவங்களும் அவங்களோட ஃபேன் தான் அவங்க வாய்ஸு. ஸோ செல்லத்தாயி கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. பாட்டியம்மா, பாட்டியம்மா கேரக்டர் சூப்பர். இவங்க எல்லாமே இந்த மனோஜ்குமார் சார், அதாவது இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலை வேலை வேலைன்னு போயிடுறாங்க. பசங்க ஸ்கூல் அது இதுன்னு போயிடுறாங்களே தவிர, அந்த பேரண்ட்ஸு அதாவது பாட்டி தாத்தா அப்படிங்கிற அந்த பாண்டிங்கே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த சீரியலில் தான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு வில்லேஜ் அட்மாஸ்ஃபியரில் இருக்க மாதிரி ஒரு ஒரு நல்ல சீரியல் இது.
ஸோ அதனால் எல்லாருமே குட்டீஸ்லேருந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ரெகனைஸாக இருக்குது எல்லாருக்கும், வெளியில் பார்க்குறவங்களுக்கும். மாஸ்க் போட்டுட்டு போனால் கூட எப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து இந்த வானத்தை போல சீரியலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ. வணக்கம். நான் வானத்தை போல தொடரின் இயக்குனர் ராமகிருஷ்ணன். இந்த தொடரை 726 எபிசோடு தாண்டி இயக்கிக்கிட்டு இருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எனக்கு இந்த சன் டிவியில் இந்த வானத்தை போல இயக்கிற கிடைச்ச வாய்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் நினச்சிட்டு இருக்கேன். சத்தியமாக இது கடவுளுக்கு நன்றி, சன் டிவிக்கு நன்றி, இதன் தயாரிப்பாளர் ஆரா கிரியேஷன் உதயசங்கர் சாருக்கு ரொம்ப நன்றி, இபி ரவி சாருக்கு நன்றி, கதை எழுத்தாளர் ராஜ்பிரபு சாருக்கு நன்றி. மற்றபடி என்னுடைய டீம் கேமராமேன் சேகர் அண்டு எழுத்தாளர் பாலமுருகன் அண்ட் எடிட்டர் சஜன் அண்ட் நம்மளுடைய டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். நல்லபடியாக வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. வியூவர்ஸ் எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க. இது வந்து ஒரு படம் மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்பர் ஒன் ரெண்டு ஒன்றுங்கிற ரேஞ்சில் போயிட்டுருக்கப்புறம் இந்த சீரியல் இயக்க கிடைச்ச வாய்ப்புக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பாசமுள்ள அண்ணன் தங்கச்சியுடைய சென்டிமெண்ட்டான ஒரு கதை. இதில் அண்ணனா சின்ராசு ஸ்ரீ சார் பண்ணுறாரு, தங்கச்சியா மானியங்கிற ஒரு பண்ணுறாங்க துளசி கேரக்டர். ரொம்ப அருமையான ஒரு அண்ணன் தங்கச்சி, ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ரியல் அண்ணன் தங்கச்சி மாதிரியே வாழ்வாங்க. அது வந்து நடிக்கிறாங்களோ ரியலாகவே வாழ்கிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அதுமாதிரி ராஜபாண்டி துளசியோட வீட்டுக்காரராக வர்றாரு. அவர் ஒரு எல்லாம் இதில் நடிக்கிற நடிகர்கள் இதில் அத்தனை பேருமே ஒரு உண்மையான கதாபாத்திரமாக தான் இருப்பாங்க. யாருமே வந்து செயற்கையாக ஒரு நடிகராக இருக்கிற மாதிரி இருக்காது. பார்த்தா லைவாகவே இருக்கும். ஒரு கிராமத்தில் நடக்கிற உண்மையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த கதையும் சரி இயக்கமும் சரி எல்லாமே வந்து ஒரு லைவான கான்செப்டாக தான் இருக்கும். அந்த செல்லத்தாய்ங்கிற அப்பா அம்மா கேரக்டரு, சங்கரபாணிங்கிற அப்பா கேரக்டரு, முத்தையாங்கிற மாமா கேரக்டரு, கமலா, இப்படி கோமதி, வள்ளி, வெற்றி, இப்படி எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அந்த லைவாக ஒரு ஊருக்குள்ளே என்ன பிரச்சனைகள் நடக்கும், அதை எப்படிலாம் சமாளிக்கலாம், இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப லைவான கான்செப்டாக ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. அதனால தான் ஆடியன்ஸுக்கு ரொம்ப அழகாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தெளிவான நீரோட்டமாக நல்லா அழகாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சீரியல் இயக்கிறதுக்கு. பொதுவாக சீரியல் வந்து டிஆர்பியில் நம்பர் ஒன்று இருக்குது, செகண்டில் இருக்குது, தேர்டில் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமான ஒரு முக்கியமான விஷயம். அந்த வகையில் பார்த்தோன்னா இது வந்து நம்பர் ஒன்ல இருக்குது, நம்பர் ரெண்டில் இருக்குங்கிறது கண்டிப்பாக ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். இந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு தனிப்பட்ட ஆளுடைய வெற்றிங்கிறது கிடையாது. ஒரு வானத்தை போல் அப்படின்னா அதில் ஒரு டீம் ஒர்க்கு, நல்ல கதையாக இருக்கணும், நல்ல இயக்கமாக இருக்கணும், நல்ல எழுத்து வசனமாக இருக்கணும், நல்ல நடிகர்கள் நடிக்கணும், எல்லாமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கை வந்தனால தான் இந்த இடத்துல இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இது எல்லாம் மீறி இது வந்து சன் டிவியில் போயிட்டுருக்கு. அது பெரிய ப்ளஸ்ஸு நமக்கு. ஏன்னா எந்த சேனலுக்குங்கிறத விட சன் டிவியில் இருக்கிறது நமக்கு வியூவர்ஸுக்கு வந்து ஊர்லெலாம் பேசுகிறது என்னென்னா சன் டிவி பார்க்குறியா அப்படி தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு சன் டிவியுடைய ரீச் இருக்குது. ஸோ அந்த சன் டிவிங்கிறதுனால இன்னும் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அந்த ஆடியன்ஸுக்கு ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு, லைவாக இருக்குது. அதுதான் உண்மை. பொதுவாக சீரியல் தொடர் அப்படின்னாலே அதில் வந்து லேடி சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஹீரோயின் ஓரியண்ட் சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த வந்து கொஞ்சம் சம்திங் மாற்றி ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்னா எப்படி இருக்குங்கிற ஒரு புதுசாக ஒரு விஷயம் கையாண்டது ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. வழக்கமாக எல்லா சீரியலும் இருந்து அதில் வேறு மாற்றங்கள் இருக்குமே தவிர இதில் ஒரு அண்ணன் தங்கச்சி, அண்ணனுக்காக தங்கச்சியும் தங்கச்சிக்காக அண்ணனுங்கிற ஒரு விஷயம் இருக்க, புருஷனை விட எனக்கு அண்ணன் தான் முக்கியம், இவன் தன்னுடைய ஒய்ஃபு கூட தான் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை, அதாவது ஒரு பாசங்களுக்கு அடுத்து சீரியலில் பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும். அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் எல்லா விஷயமே. ஒரு தங்கச்சிக்கு வந்து பால் சோறு சாதம் ஊட்டி விடுறான், தங்கச்சி அன்னைக்கு சின்ன வயசில் சாப்பிட்டது நம்ம ஊட்டி விடணும்னு சொல்லி, இந்த வயசில் தான் தங்கச்சி தானே குழந்தை தானே அப்படின்னு நினச்சி இப்போ ஊட்டுறது, அவள் அண்ணனுக்காக ஊட்டி விடுறது, தங்கச்சி காலமிக்கி விடுறது, அண்ணனுக்காக அவங்க இது பண்ணுறது, இது எல்லாமே ஒரு சென்டிமெண்டல் பின்னலாகவே இருக்கும். அதில் வந்து நம்ம வளர்ந்துட்டோம் பெரிய ஆள் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு அண்ணன் தங்கச்சி சின்ன குழந்தையாக பிறந்து வளர்ந்து எப்படி பாசத்தோடு இருப்பாங்களோ அதே பாசம் இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு, இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த சீரியல் வந்து நல்ல லெவலில் நல்ல பொசிஷனில் நம்பர் ஒன்ல போயிட்டுருக்குங்கிறது நான் நம்புகிறேன். எல்லோரும் நம்புகிறாங்க, எல்லோரும் ரசிக்கிறாங்க, இதுதான் உண்மை. இந்த வானத்து பல் தொடர் தொடர்ந்து வெற்றிகரமாக நல்ல பொசிஷனில் போயிட்டுருக்கு. இன்னும் 1000, 2000 அந்த அளவுக்கு தொடர்ந்து போகணும். மக்கள் நீங்கள் உங்களுடைய ஆதரவு எல்லோரும் எங்களுக்கு வேணும். ஏன்னா கதையில் நிறைய ட்விஸ்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த குழந்தை பிறக்குமா, குழந்தை என்னாகும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டு இது ஆரம்பிச்சிருக்கோம். இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அதில் உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகும், குடும்பம் என்ன ஆகும், செதுருமா, பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட்டில் இருக்குது.
இது வந்து சாதாரணமாக ஒரு 100 எபிசோடு 100 எபிசோடு சொல்ல ஒரு விஷயம் கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுப்போம்னு நம்பிக்கையோடு நான் வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.